சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தெலுங்குல 2021 ரிலீஸ் ஆன மிடில் கிளாஸ் மெலடிஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாழ்க்கையில எப்படியாவது சாதிச்சு தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஒரு மிடில் கிளாஸ் இளைஞர் போராடுறாரு. அந்த போராட்டத்தில் அவர் சந்தித்த நிறை குறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத காமெடியாகவும் ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் சொல்லியிருக்க ஒரு நல்ல படம் தான் இது. நிச்சயம் இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கு முன்னே தினமும் இது மாதிரி விளக்கத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்கு உள்ள போகலாம். இதுதான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி. இவர் தான் நம்ம ஹீரோவோட அப்பா. இவர் கிராமத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று நடத்திட்டு இருப்பாரு. இப்போ கூட நம்ம ஹீரோ பாம்பே சட்னின்னு ஒரு ஃபேமஸான சட்னி ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க அப்பாவும் நேராச்சு, சீக்கிரம் வேலையெல்லாம் முடிடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. டவுனில் ஒரு கிரகப்பிரவேச ஆர்டரு, அதுக்கு தான் ஹீரோ ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ எல்லா ஃபுட்டையும் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு தன் ஃப்ரெண்டு கூட ஹீரோவும் பைக்கில் கிளம்புறாரு. எப்படியாவது டவுனில் ஒரு சின்ன ஹோட்டல் ஓப்பன் பண்ணுங்கிறது தான் நம்ம ஹீரோவோட லட்சியம். இப்போது அந்த கிரகப்பிரவேச வீட்டில் ஃபுட்டெல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை அங்கே பார்த்த உடனே ஹீரோயின் லைட்டாக சிரிக்கிறாங்க. ஆனால் இவர் முகமே மாறிடுது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கசப்பான கடந்த காலம் இருக்குன்னு இதிலிருந்தே தெரிய வருது. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட முறப்பொண்ணாக தான் இருப்பாங்க. பின்னாடியே ஹீரோயினோட அப்பா வராரு. என்னடா ராகவா, எப்படி இருக்கேன்னு ஹீரோ கிட்டே கேட்குறாரு. நீ டவுனில் ஹோட்டல் திறக்க இடம் தேடிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் பக்கத்தில் இருக்கு, வேணும்னா வந்து பாருன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் வரேன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூட ஒரு செல்ஃபோன் கடைக்கு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கடையவே சுற்றி சுற்றி வரான். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா சொன்ன இடத்த ஹீரோவுக்கு கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அது ஒரு சின்ன கடை, அதுவும் ஒரு பெரிய மாமரத்துக்கு பின்னாடி மறைவாக இருக்குது. ஹீரோவுக்கு இந்த இடம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதனால் இந்த கடை எனக்கு வேணாம் அங்கிள், நான் வேறு நல்ல இடமா பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு. இவரும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. உனக்கு வேறு இடம் கிடைக்கவே இல்லைன்னா தாராளமாக இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோ, வாடகையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் உள்ளேருந்து ஹீரோயின் கேட்டுட்ருக்காங்க. இவங்க பையிலேருந்து ஒரு பழைய ஹால் டிக்கெட்டை எடுத்து பார்க்குறாங்க. இங்கிருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக். ஹீரோவும் ஹீரோயினும் ப்ளஸ் டூ வரைக்கும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. ஸ்கூல் முடிய போகிற தருணம் இது. ரெண்டு பேர் மனசுலேயுமே காதல் இருக்கும். ஆனால் சொல்கிறதுக்கு ரெண்டு பேரும் தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கூலோட கடைசி நாள் ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே தெருவில் ரெண்டு பேர் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் என்னை மரியாதையாக மாமான்னு கூப்பிடுன்னு சொல்லுவார். ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. பின்னாடியே ஹீரோயின் அவங்க அப்பா வருவார். இதை பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டும் மச்சா இவங்க அப்பா வராருன்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறான். டக்குன்னு ஹீரோ ஹீரோயினை கட்டி பிடிச்சி லவ்யூன்னு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு கூட சைக்கிளில் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனால் ஹீரோவோட முதுக தான் ஹீரோயின் அவங்க அப்பா கவனிக்கிறாரு. அது ஹீரோ தான்றது இவருக்கு தெரியல. இருந்தாலும் பொண்ணை எவனை கட்டி பிடிச்சிட்டு போகிறான்றது மட்டும் இவருக்கு தெரியுது. பொண்ணு யாரே லவ் பண்ணுறா போலன்னு கோவமாக ஹீரோயினை உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. ஆனால் இதையெல்லாம் சைட்லேருந்து ஹீரோ கவனிக்கிறாரு. இதிலிருந்தே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டில் ஹீரோ தான் அப்பா கிட்ட, நான் டவுனில் ஒரு ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்குறாரு. இவங்க அப்பாவும் ஏன், நம்ம கடை இங்கே இருக்கே, அது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, இதை பார்த்துக்கிட்டு ஆகாதா, டவுனில் போய் தான் நீ ஹோட்டல் வைக்கணுமா, காசெல்லாம் தர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நைட்டு ஹீரோவோட அம்மா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம பையன் நல்லா இருக்குதானு கேட்குறான், சீட்டு போட்ட பணம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதனால் மறுநாள் அப்பாவும் சரி ஹோட்டல் வச்சுக்கோ, சீட்டு போட்ட காசை எடுத்து தரேன்னு சொல்கிறாரு. ஹீரோவுக்கு ரொம்ப குஷியாயிடுது. ஹீரோயின் அவங்க அப்பாவை மீட் பண்ணுறாரு. எனக்கு அந்த இடமே போதும்னு சொல்லி பேசி அந்த கடையை லாக் பண்ணி வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த செல்ஃபோன் கடையில் இருக்க பொண்ணை மீட் பண்ண வரான். அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி லவ் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். எங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஓப்பனாக சொல்லிவிட்டு நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், பதில் சொல்லுங்கன்னு ஓடி வந்துடுறான். இந்த பொண்ணுக்குமே அவனை பிடிச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் கழித்து பின்னாடியே வராங்க. இவனும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்குறான். இந்த பொண்ணு அவன் ஏதோ ரொமான்டிக்காக பண்ண போகிறான்னு நினச்சி சொல்கிறாங்க. ஆனால் அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நேராக ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறான். அங்கே இந்த ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஆப்பில் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு செக் பண்ணி பார்க்குறான். இதில் இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சுத்தமாக மேட்சே ஆகலை. இவன் இந்த ஜாதக பொருத்தத்தை ரொம்ப நம்புகிற ஒரு ஆள். என்னடா இப்படி ஆயிடுச்சு, இனி அந்த பொண்ணு நமக்கு வேணான்னு முடிவு பண்ணிடுறான். இங்கே ஹீரோ அவங்க அப்பா சீட்டு போட்டிருந்தார் இல்லையா, அந்த சிட் ஃபண்டு நடத்தினவன் திடீர்னு தலைமறைவாயிட்டான்னு தெரிய வருது. இதில் எல்லாருமே கடுப்பாயிடுறாங்க. தட்டி கேட்கலான்னு அவன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஊரில் சீட்டு போட்ட எல்லாருமே கோபமாக இருக்காங்க. அந்த சிட் ஃபண்டு நடத்தினவரோட பையன், எங்கள் அப்பா போயிட்டே என்ன, நான் இங்கே தானே இருக்கேன், எங்கள் அப்பா ஒரே அடியாலாம் தலைமறைவாயிரல, நிச்சயம் பணத்தை திரும்ப அனுப்புவார், அதுக்கு நான் பொறுப்பு, எல்லாரும் பயப்படாமல் களைஞ்சு போங்கன்னு சொல்கிறான். என்னடா ஹோட்டல் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்னு ஹீரோ ரொம்பவே மனசு நொந்து போய் இருக்காரு. இவங்க அப்பாவும் இனி என்னத்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறது, வழக்கம் போல் நம்ம கடையவே பார்த்துக்கோ, எல்லாம் போதும்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் நமக்கு ஒரு லேண்ட் இருக்குல்ல, அதை விற்று அந்த காசை கொடுங்கன்னு கேட்குறாரு.
அப்பா செம கடுப்பாயிடுறாரு, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஊரில் ஒரு பால்கார தாத்தா இருக்காரு, இவரும் சிட் ஃபண்டில் பணம் போட்டிருப்பாரு. பேத்திக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சுருந்தேன், இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அங்கிருந்த ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட புலம்பிகிட்டு இருக்காரு. உடனே அந்த டாக்டரும் கை காசை கொண்டு வந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ திருப்பி கொடுங்க, வச்சுக்கோங்கன்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக கொடுத்து அனுப்புகிறாரு. நம்ம ஹீரோவோட அப்பாவும் பேசாமல் நம்ம நிலத்தை விற்று பையனுக்கு பணம் கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, நிலத்தை வாங்க ஏதாவது பார்ட்டி தெரியுமான்னு கேட்குறாரு. ஹீரோயின் அவங்க அப்பாவும் வேற யாரோ எதுக்கு, நானே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ரெண்டு பேருமே லேண்ட் டீலிங்கை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த நேரம் ஹீரோயின் அவங்க வீட்டில் எங்கம்மா போனார் அப்பான்னு கேஷுவலாக கேட்குறாங்க. இவங்க அம்மாவும் ஹீரோ அப்பாவோட நிலத்தை வாங்க போயிருக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஹைவே ப்ராஜெக்ட் சீக்கிரமே வரப்போகுதான், லேண்டோட ரேட்டெல்லாம் 10 மடங்கு எகிரிறோம், நாம் இப்போவே கம்மி விலைக்கு வாங்கிக்கிட்டா பின்னாடி நமக்கு ரொம்ப பெரிய லாபம்னு உங்கள் அப்பா கணக்கு போட்டிருக்காரு, உங்கள் அப்பா புத்திசாலின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க, ஏன்னா நஷ்டம் நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கு இல்லையா, அதனால் ஹீரோவை அலர்ட் பண்ணுறதுக்காக கால் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ பக்கத்தில் ரெண்டு பேரோட அப்பாவுமே உட்காந்துருக்காங்க, இவரால் ஃபோனை அட்டன் பண்ண முடியல. இப்போது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ராசஸ் நடக்குது. ஹீரோவோட லேண்டை ஹீரோயின் அவங்க அப்பா பேரில் எழுதியும் கொடுத்துட்றாங்க. திரும்பவும் ஹீரோயின் கால் பண்ணுறாங்க, ஹீரோ அட்டன் பண்ணுறாரு. எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்குறாரு. இவங்களும் அவசரப்பட்டு லேண்டை எங்கள் அப்பா கிட்டே விற்காதீங்க, அங்கே ஹைவே ப்ராஜெக்ட் வரப்போகுது, விலையெல்லாம் ஏறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இவங்க பத்திரப்பதிவெல்லாம் முடிச்சிட்டாங்க. இதனால் ஹீரோ ஷாக்கில் இருக்காரு. ஹீரோவோட அப்பாவும் போகலாமான்னு வண்டியில் ஏறுறாரு. ஏற்கனவே விற்க விருப்பம் இல்லாமல் அப்பா நமக்காக லேண்டை விற்றுருக்காரு, இந்த நிலமையில் ரேட்டு ஏறினதை பற்றி சொன்னோம், அப்பாவுக்கு நெஞ்சு வழியே வந்துடும்னு ஹீரோ சைலண்ட் ஆயிடுறாரு. ஆனால் மறுநாள் பேப்பரில் இந்த ஹைவே ப்ராஜெக்டை பற்றின நியூஸ் போட்டிருக்கு. இதையெல்லாம் ஹீரோவோட அப்பா படிச்சிடுறாரு. படிச்சுட்டு ஹீரோவை பார்த்து முறைக்கிறாரு. ஹீரோவும் அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு வேக வேகமாக ஊரை விட்டு எஸ்கேப் ஆகுறாரு. அப்பாவும் நில்ரா டேன்னு துரத்திக்கிட்டே வராரு, ஆனால் ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ டவுனுக்கு வந்து அந்த கடையை இவரும் ஃப்ரெண்டும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க. ஹோட்டல் திறக்கிறதுக்கான இன்விடேஷன் ரெடி பண்ணி ஹீரோயின் வீட்டுக்கும் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது எனக்கு உதவி பண்ணுன்னு நினச்சி ஃபோன் பண்ண பார்த்தியா, ரொம்ப நன்றின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் பரவாயில்ல மாமா, நமக்குள்ளே என்னன்னு சொல்கிறாங்க. இவங்க மாமான்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. மறுபடியும் ரெண்டு பேருக்குள்ளே லவ் ரினியூவ் ஆகிடுது. இப்போ கடை திறப்பு விழாவுக்கு வந்த ஹீரோயின் அவங்க அப்பா, என்ன மச்சான் பையன் ஹோட்டலெல்லாம் சூப்பராக திறந்துட்டான் போலன்னு சந்தோஷமாக கேட்குறாரு. ஆனால் ஹீரோ அவங்க அப்பா செம கடுப்பில் இருக்காரு. லேண்டு ரேட்டு ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சு தானே அவசரமாக என்கிட்ட இருந்து வாங்கினேன், ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியான்னு கண்ணா பின்னானு கத்தி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் பழையபடி ஒன்று சேர்ந்துட்டாங்க, ரெண்டு பேருமே லவ் பண்ணி ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி இந்த ஹோட்டல் ஓடவே இல்லை. ஹோட்டலுக்கு எப்போவாவது ஒன்று ரெண்டு பேர் தான் வராங்க, சுத்தமாக கலெக்ஷனே இல்லை. இதனால் இவர் ரொம்ப மனசு நொந்து போயிடுறாரு. செஞ்ச சாப்பாடு எல்லாம் டெய்லியும் வேஸ்ட்டாக தான் போகுது, அதை கொண்டு போய் குப்பையிலே கொட்டிகிட்ருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயின் அவங்க அப்பா ஒரு மாப்பிள்ளை ஃபோட்டோவை ஹீரோயின் கிட்டே காமிக்கிறாரு. இந்த பையன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எனக்கு நல்லா தெரிஞ்சவன் தான், உனக்கு பிடிச்சிருந்தா உடனே பேசி முடிச்சிடலான்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் கொஞ்சம் பயத்தில் மழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஹீரோ கடையில் சப்ளையர் பையன், அண்ணே வாங்கண்ணே டிஃபன் நல்லாயிருக்கும் சாப்பிடுங்கன்னு போகிற வரவங்க கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறான். அவங்களும் மரியாதை இருடான்னு சொல்லி வான் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாமரத்தோட கிளை தான் நம்ம கடையை மறைக்குதுன்னு நினச்சி ஹீரோ அந்த கிளையை வெட்டுறதுக்காக மரத்து மேலே ஏறுறாரு. அப்போ ஹீரோயின் கடைக்கு வராங்க. எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கோன்னு மாப்பிள்ளை ஃபோட்டோவை காமிச்சு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு. சீக்கிரமாக எங்கள் வீட்டில் வந்து நம்ம லவ் மேட்டரை பற்றி பேசுன்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டு செல்ஃபோன் கடைக்கு போகிறான். அங்கே இவன் ஒரு பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே போகிறான். அந்த பொண்ணு என்னங்க அன்றைக்கி டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் வாங்கிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் எந்த பதிலுமே காணோம்னு கேட்குறாங்க. இவனும் சாரிங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு எனக்கு ஜாதக பொருத்தம் சரி வரல, அதனால் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பொண்ணுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது, என்ன நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லி கதறி அழுதுகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹோட்டலுக்கு கூட்டமே வராதால ஹீரோ ரொம்ப விரக்தி ஆயிடுறாரு. இந்த மாமரம் தான் காரணம்னு சொல்லி கோடாரியை வச்சு அந்த மரத்தை வெட்டிகிட்ருக்காரு. அப்போது இவரோட ஃப்ரெண்டு வரான், என்னடா பண்ணிகிட்ருக்க, பிஸ்னஸ்னால் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், எடுத்த உடனே அம்பானி ஆயிட முடியுமா, ஏதாவது புதுசாக யோசி, அதை விட்டுட்டு இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்ருக்காதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறான். ஹீரோவும் நிறைய வடையை சுட்டு இட்லி வாங்கினா வடை ஃப்ரீன்னு ஒரு போர்டு ஒன்று வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் உள்ளே வராரு. ஆனால் சாப்பிடும்போது இவருக்கு ஏதோ பேட்ஸ்மெல் அடிக்குது, என்னைய ஹோட்டல் நடத்துகிறீங்க ஒரே கெட்ட வாடை அடிக்குதுன்னு பாதியிலே தட்டை தூக்கி போட்டு போயிடுறாரு. ஹீரோவும் என்ன பேட்ஸ்மெல்னு டேபிள் கீழே குனிஞ்செல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் இவரால் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேற ஃபோன் பண்ணி ப்ளீஸ் எங்கள் வீட்டில் வந்து நம்ம லவ் விஷயத்தை பற்றி பேசு பேசுன்னு டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் ஹீரோவும் விஷயத்தை தான் அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட பேசுன்றாரு. அம்மாவும் எனக்கு பயமாக இருக்குது நீயே பேசுன்றாங்க.
இவரும் தயங்கிக்கிட்டே வந்து ஹீரோயினை லவ் பண்ணுற விஷயத்த சொல்கிறாரு. அப்பா பெருசாக திட்ட போகிறாருன்னு நினச்சி பயந்து நிற்கிறாரு. ஆனால் இவங்க அப்பா திடீர்னு ட்விஸ்ட் அடிக்கிறாரு. இதுக்கு ஏன்டா இவ்வளோ தயங்குற, உன் வாழ்க்கையிலே நீ உருப்படியாக பண்ண விஷயம் அந்த பொண்ணை லவ் பண்ணதான், உடனே பேசி முடிக்கலாம் வான்னு சட்டையை போட்டுட்டு கிளம்புறாரு. எப்படியாவது மகன் அந்த பொண்ணு கட்டி வச்சுட்டா திரும்ப வரதட்சணையாக இவர் விற்ற நிலம் இவருக்கே வந்துருன்றதுதான் இவரோட கணக்கு. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்க அப்பாவோ, ஆல்ரெடி என் பொண்ணுக்கு ஒரு கவர்மெண்ட் மாப்பிளையே பார்த்து வச்சுருக்கேன், உங்கள் பையன் இப்போ தான் ஹோட்டல் வச்சு தடுமாறிட்டு இருக்கான், அந்த ஹோட்டலுக்கு கூட்டம் கூட வரதில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், இவனுக்கு எப்படி கட்டி வைக்கிறதுன்னு கொஞ்சம் நக்கலாக பேசுகிறாரு. இதில் கடுப்பான ஹீரோ ரோஷப்பட்டு அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுறாரு. இவங்க அப்பாவும் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, உனக்கு என்னடா அதுக்குள்ளே ரோஷம்னு லேண்டு போச்சேன்ற கவலையில் இவர் ஹீரோவை திட்டிக்கிட்டே வராரு. பேசிக்கிட்டே அவங்க நேராக ஹோட்டலுக்கு தான் வராங்க. கடையில் வேலை பார்க்குற சப்ளையர் பையனும் அண்ணன் இங்கே வாங்கன்னு சொல்லி பின்னாடி கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்த காமிக்கிறான். அங்கே இந்த பையன் தினமும் வேஸ்ட் ஆகிற சாப்பாடையெல்லாம் ஒரு காலி இடத்துல கொட்டி வச்சுருப்பான். அதை பார்த்து அந்த ஏரியாவில் இருந்த எல்லாருமே அது குப்பை கொட்டுற இடம் நினச்சி எல்லா குப்பையும் அங்கேயே கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதிலிருந்தால் பேட் ஸ்மெல் வருதுன்னு இவருக்கு புரியுது. கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி குப்பை அள்ளுங்கன்னு சத்தம் போடுறாரு. நீ யாரோட எங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு வைடான்னு அவங்க பதிலுக்கு திட்டி விட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோவே மூக்கில் துணியை கட்டிக்கிட்டு அங்கேருந்த குப்பை எல்லாத்தையுமே அள்ளி அந்த இடத்த க்ளீன் பண்ணிடுறாரு. ஆனால் இதுக்கு அப்புறமும் இவர் ஹோட்டலுக்கு கூட்டமே வரல. அப்போது அந்த ஏரியாவில் இருந்த ஒரு ஆள் குப்பையை கொட்டுறதுக்காக திரும்ப அதே இடத்துக்கே போகிறான். ஹீரோவும் குப்பையை கொட்டாதீங்கன்னு போர்டு வச்சிருக்காரு. ஆனால் அவன் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கலை, அங்கேயே குப்பையை போடுறான். மறுபடியும் அந்த ஏரியாக்காரங்கள்லாம் அங்கேயே குப்பையை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு இதை எப்படி தடுக்கிறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு அந்த கவர்மெண்ட் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் வருது. இப்போ உடனே பொண்ணு பார்க்க வர முடியாது, கொஞ்சம் பொறுத்து பின்னாடி வரமேனே பின்வாங்கி பேசுகிறாங்க. இதை கேட்ட இவருக்கு மனசு சரியில்லை. பேசாமல் ஹீரோயினை ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு மனைவிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. இவர் மனைவியும் நம்ம பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, பேசாமல் அதையே பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ மறுநாள் ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஹீரோ வீட்டுக்கு வராங்க. நீங்கள் கேட்ட மாதிரி என் பொண்ணு உங்கள் பையனுக்கே கொடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை, இருந்தாலும் என் பொண்ணு ஆசைப்பட்டாலேன்னு தான் கெத்து குறைஞ்சிடக்கூடாதுன்னு கொஞ்சம் பந்தா பண்ணுறாரு. இதில் கடுப்பான ஹீரோ, நீங்கள் ஒன்றும் அவ்வளோ செலிச்சிக்கிட்டு உங்கள் பொண்ணை எனக்கு கட்டித்தர வேணாம், ஒரு நாளைக்கு என் ஹோட்டல் பெருசாக டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு ஹீரோயின் அவங்க அப்பாவை திட்டி அமுச்சு விட்டுறாரு. இதில் ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. உனக்கு என்னடா அவ்வளோ திமிரு, எங்கள் அப்பாவே இறங்கி வந்து பேசுனா நீ என்ன ஓவராக பண்ணியிருக்கேன்னு இவரை பிடிச்சி திட்டுறாங்க. ஹீரோவும், நான் வைக்கிற பாம்பே சட்னி ஃபேமஸ் ஆகலை, அதை மட்டும் நிறைய பேர் சாப்பிட்டு ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா என் ஹோட்டல் ரேஞ்சு எங்கேயோ போயிருன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், நீ வைக்கிற சட்னி ஒன்றும் அவ்வளோ சூப்பராலாம் இல்லை, சுமாராக தான் இருக்குது, தெரு முனையில் இருக்க கையேந்தி பவன்லேயே இதை விட சூப்பராக வைக்கிறாங்க, வேணும்னா சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது ஹீரோவை ரொம்பவே காயப்படுத்திடுது. இன்னொரு பக்கம் அந்த சிட் ஃபண்டு பணம் வராததால் ஊருக்குள்ளே அங்கே பணம் போட்ட ஒரு தாத்தா ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாரு. பிரிட்ஜு மேலே இருந்து ஆற்றுக்குள்ளே குதிச்சிடுறாரு. இதை அந்த பால்காரர் கவனிக்கிறாரு. அவரும் காப்பாற்றுறதுக்காக பின்னாடியே குதிக்கிறாரு. ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தாத்தாவை காப்பாற்றுறாங்க. இவர் வேறு யாரும் இல்லை, ஹீரோ ஃப்ரெண்டோட பெரியப்பா தான். இவனும் வேகமாக ஓடி வரான். ஆனால் தண்ணிக்குள்ளே விழுந்தவர் மூச்சு திணறி இறந்து போயிட்டாரு. இந்த பெரியப்பாவோட ஆயுட்காலம் 90 வயசு வரைக்கும்னு ஜோசியக்காரன் சொல்லியிருப்பான். ஆனால் அவர் 65 வயசுலேயே இப்படி அல்ப வயசாக இறந்து போயிட்டாரு. அப்போ ஜோசியம் எல்லாம் பொய்யின்னு இந்த ஃப்ரெண்டுக்கு இப்போ தான் புரியுது. அவசரப்பட்டு அந்த பொண்ணை வேற காயப்படுத்திட்டுமே நினைக்கிறான். இதனால் மறுநாள் அந்த செல்ஃபோன் கடைக்கு போகிறான். ஜோசியம் எல்லாம் பொய்யின்னு நான் இப்போ தாங்க புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு திரும்பவும் ப்ரப்போஸ் பண்ணுறான். இதில் இந்த பொண்ணு கடுப்பாயிடுறாங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க, முதல்ல கடையை விட்டு வெளியே போங்கன்னு கத்தி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் சொன்ன அந்த தெருமோன கையேந்தி பவன் கடைக்கு போகிறாரு. டிஃபன் வாங்கி அங்கேருந்த சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஹீரோயின் சொன்ன மாதிரி அது உண்மையிலே சூப்பராக இருக்குது. அன்றைக்கி ராத்திரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டல் நல்லாவே போகலைன்னு ரொம்ப விரக்தியாக பேசுகிறாரு. அம்மாவும், நீ செய்கிறத இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யே, கண்டிப்பாக நல்லதே நடக்கும், உன்னை பார்க்குறதுக்காக நானும் அப்பாவும் நாளைக்கு வரோன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் மறுநாள் அந்த பாம்பே சட்னியை எப்படியாவது டேஸ்ட்டாக கொண்டு வரணும்னு பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இவர் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அந்த சட்னியோட டேஸ்ட்டு மட்டும் பர்ஃபெக்டாக வரவே இல்லை. இவரும் உட்காந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை. இதில் இவர் ரொம்ப மனசு விட்டுறாரு. கடைக்கு வெளியே சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போது வெளியே இருக்க அந்த மாமரத்துலேருந்து ஒரு மாங்காய் கீழே விழுகுது. இதை பார்த்து இவருக்கு ஒரு ஐடியா வருது. நேராக அந்த மாங்காயை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த சட்னியில் ஆட் பண்ணுறாரு. இந்த முறை சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான சீக்ரெட் ரெசிபின்னு இவர் முடிவு பண்ணிடுறாரு. அப்பா அம்மா கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணலான்னு அவங்களுக்கு வைக்கிறாரு. இவங்க அப்பாவோட முக பாவனையை வச்சே சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு இவருக்கு புரிஞ்சிருது. ரொம்பவே சந்தோஷப்படுறாரு.
அப்பாவும் ஊருக்கு கிளம்பும்போது, சட்னி உண்மையிலே நல்லா இருக்கு, நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும், தைரியமாக இருன்னு சொல்லிட்டு போகிறாரு. எந்த மாமரம் நம்ம கடைக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு நினச்சோமோ அதால் தான் நம்ம கடைக்கு நல்லது நடந்திருக்குன்னு ஹீரோ ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ மறுநாள் அந்த ஏரியாவில் இருக்க ஆள் குப்பையை போடுறதுக்காக கேரி பேக்கில் எடுத்துகிட்டு வரான். ஹீரோ அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த காம்பவுண்ட் செவருக்கு முன்னாடி ஹீரோ ஒரு சாமி சிலையை வச்சுட்டாரு. நம்ம ஆளுங்க எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, கடவுளுக்கு பயந்து தான் ஆகணும். இதனால் குப்பையை கொட்டாமல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஹீரோ பண்ண இந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இதனால் இவர் கடைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிக்குது. இவர் சட்னியோட டேஸ்ட்டை பற்றி வெளியெல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடையோட வியாபாரம் பெருகிக்கிட்டே இருக்குது. இப்போ இவர் தைரியமாக ஹீரோயின் கிட்டே வராரு. என் கடை பிஸ்னஸ் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இப்போ உங்கள் அப்பா கிட்டே நான் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் பந்தா பண்ணுறாங்க. நீ நினச்சா வருவேன், இல்லைனா வரமாட்டேன்னு சொல்லுவேன், எனக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு கொஞ்சம் சீன் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு பார்த்த கவர்மெண்ட் மாப்பிள்ள இருக்கார் இல்லையா, அவர் எங்கெங்கேயும் அலைஞ்சு பார்த்து பொண்ணு கிடைக்காம கடைசியாக ஹீரோயினே பொண்ணு பார்க்கறதுக்காக ஃபேமிலியோடு வந்துகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் காதலிச்ச பொண்ணுக்கிட்ட போய் கெஞ்சுறான், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்னு சொல்கிறான். ஆனால் இந்த பொண்ணு கடும் கோபத்தில் இருக்காங்க, என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு கத்திட்டு போயிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்தால் இவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் இந்த டிரைவர்கிட்ட வாங்கின கடனுக்காக என் பொண்ணு உங்களுக்கு தான் சொல்லி அவங்ககிட்ட ஆசையாக பேசுகிறாரு. இதை இந்த பொண்ணு கவனிக்கிறாங்க. தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த டிரைவர் அடிக்கிறாங்க. மரியாதையே ஓடுறான்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க. இந்த ஆட்டோ டிரைவரும், ஏயா என்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன், உன் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொன்னல, உன் பொண்ணு என்ன என்னை தொடப்பத்தால் அடிக்கிறா, நான் ரொம்ப மோசமான ஆள், உன் பொண்ணை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி ஆவாஸ் காமிக்கிறான். இதை கேட்ட இந்த பொண்ணு அவங்க அப்பா கடுப்பாயிடுறாரு, பார்த்து பேசுகிறான்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போடுறாரு. இதில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஆகிடுது. அந்த பொண்ணு அவங்க அப்பாவை அந்த ஆட்டோ டிரைவர் இறக்கி விட்டுட்டு போயிடுறான். போகிற வழியில் ஹீரோயினை பொண்ணு பார்க்க வந்தார் இல்லையா மாப்பிள்ள, அவர் காரு பஞ்சர் ஆயிருக்கு. ஸோ அவர் ஃபேமிலியோடு இந்த ஆட்டோவில் ஏறிக்கிறாரு, ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புறாரு. போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் இந்த ஆட்டோவில் வந்து மோதிடுறான். இதில் கடுப்பான ஆட்டோ டிரைவர் ஹீரோவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு பலார் பலார்னு அரைஞ்சிட்றான். இதில் கடுப்பான இந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறான், மச்சான் ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான், உடனே கிளம்பி வா மச்சான்னு கூப்பிட்றான். ஹீரோயின் கூட பேசிக்கிட்டு இருந்த ஹீரோவும் அங்கேருந்து பாதியிலே கிளம்பி வந்துடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டோவை வழிமறிக்கிறாங்க. இப்போ அந்த ஆட்டோக்காரனை இழுத்து போட்டு என் ஃப்ரெண்டு மேலே கை வைக்கிறியான்னு ஹீரோ அவனை அறையிறாரு. அந்த நேரம் ஹீரோயினை பார்க்க வந்தால் மாப்பிள்ள இருக்கார் இல்லையா, அவர் வந்து தடுக்கிறாரு, பிரதர் பிரதர் அவசரமாக பொண்ணு பார்க்க போய்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் பிரச்சனை வேணாமேன்னு சொல்கிறாரு. ஹீரோ அந்த டிரைவரை அடிக்கும்போது தெரியாமல் இந்த மாப்பிள்ள கன்னத்தில் ஒரு அற விழுந்துருது. இதையெல்லாம் அந்த பக்கம் ஆட்டோவில் போய்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. நமக்காக தான் நம்மளை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைய ஹீரோ அடிக்கிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மாமா நான் சும்மா பந்தா பண்ணேன், எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு இந்த மாப்பிள்ளையெல்லாம் அடிக்காதுன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து இந்த மாப்பிள்ளையும், என்னது மாமாவா என்னம்மா கட்டியெல்லாம் பிடிக்கிற லவ்வான்னு கேட்குறாரு. ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறாங்க. சரி இப்போவாது சொன்னியே, ரெண்டு பேரும் நல்லா இருங்க போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இதே கையோட நேராக ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வீட்டில் போய் பேசுகிறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் ஹீரோவையே மருமகனாக ஏற்றுக்கிறாரு. இப்போ ரெண்டு வீட்லேயும் நிச்சயதார்த்தம் பேசி முடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நியூஸ் பேப்பரில் அந்த ஹைவே ப்ராஜெக்ட் ஒன்று வரதா இருந்துச்சு இல்லையா, அந்த பிளான் எல்லாம் மாறிடுச்சு, ப்ராஜெக்டு வேறு பக்கம் போயிடுச்சுன்னு நியூஸ் வந்திருக்கு. இதை படித்த ஹீரோவோட அப்பாவுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு லேண்டோட வேல்யூ ஏறவே இல்லையான்னு கடுப்பாக இருக்குது, தலையை சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. இப்போது நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. ஹீரோ அப்பப்போ மனைவியுமே ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வராரு. இப்போ அதே கையோட ஹீரோ தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஃப்ரெண்டோட காதலி வீட்டுக்கு போகிறாரு. என் ஃப்ரெண்டுக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க, அவன் நல்லா பார்த்துப்பான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே பேசி ஃப்ரெண்டு கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஊருக்குள்ளே சிட் ஃபண்டு நடத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பணம் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. அந்த சிட் ஃபண்டு ஓனரோட பையன் அந்த பால்கார தாத்தாவுக்கு தான் அவரோட பணத்தை முதல்ல கொடுக்குறான். அந்த பணத்தை வாங்கிட்டு இவர் அந்த வெட்டினரி டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்கறதுக்காக போகிறாரு. அந்த டாக்டரும் டிரான்ஸ்ஃபரில் வேறு ஊருக்கு கிளம்பிகிட்ருக்காரு. ஐயா சரியான நேரத்தில் நீங்கள் செஞ்ச உதவியை மறக்க மாட்டேன்னு அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து அந்த பால்காரர் அனுப்புகிறாரு. இப்போது நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஒரு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க. வேணும்னே மெயின் ரோட்டில் இருக்க ஒரு கடைக்கிட்ட போகிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும், ஆமாண்ணே இங்கே டிஃபன் எங்கே நல்லா இருக்கும்னு கேட்குறான். அதுக்கு அங்கேருந்த ஒருத்தரும், இங்கே டிஃபன் நல்லா இருக்காது, ரெண்டு தெரு தள்ளி போனீங்கன்னா ஒரு மாமரத்துக்கு பின்னாடி ராகவன் டிஃபன் சென்டர்னு ஒரு சின்ன கடை இருக்கும், அங்கே பாம்பே சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும், போய் சாப்பிடுங்கன்னு அடையாளம் சொல்கிறான். ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டுக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. நம்ம கடையோட புகழ் பாரு எவ்வளோ தூரம் பரவிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடைக்கு வந்து பார்த்தா அடுத்த ஒரு ஷாக்கு, இவங்களுக்கு எதிரிலேயே இன்னொருத்தன் ஒரு ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணுறான்.
சரி, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஹீரோவும் சாதாரணமாக எடுத்துக்கிறாரு. ஆனால் வேணும்னே நியூ ராகவன் டிஃபன் சென்டர்னு இவங்க கடைப்பேரை காப்பி அடித்த மாதிரி போர்டு வச்சுருக்கான். இதில் கடுப்பான ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் நில்ராடேன்னு சொல்லி அந்த கடைக்காரனை துரத்திக்கிட்டே போகிறாங்க. மனுஷன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு முடிவே இல்லைன்னு ஒரு எண்டு கார்டை போட்டு படத்தை முடிக்கிறாங்க. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.